இப்போ வந்து பட்டாசு வந்துருச்சு. இப்போ வாங்க பட்டாசுல எவ்வளோ இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய அட்டைப்பட்டிங்களா இருக்கு. இது பாத்தியே இவ்வளோ பட்டாசு இருக்கு. இது கோல்டு காயின் பட்டாசு. கோல்டு காயினா? கோல்டு காயின் பட்டாசு. இதுதான் மேலே போய் வெடிக்குமா? தெரியல, ஸ்கை ஷாட்டின் போடலை. சரி வை. நெக்ஸ்ட் நம்ம எப்பவுமே வெடிக்கிறது சங்கு சக்கரம். க்ரீன் கலர். நெக்ஸ்ட் பட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த வெடிலாம் வந்து இருக்காது. ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்டில் வந்து வெடி வந்து வெடிக்கக்கூடாது. இது வந்து பாப்புலர் ஒரு பட்டாசு. ஐ திங்க் புஷ்வான மாதிரி தான் இருக்கு. மேலே போய் வெடிக்கும் போல இருக்கு. பாப்பிங் பட்டாசுன்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடியே சங்கு சக்கரம். மொத்தம் ரெண்டு சங்கு சக்கரம். இது இது வந்து ஆக்சுவலி நார்மல் வெடிக்கிறேன். இது வந்து க்ரீன் கலர் சங்கு சக்கரம். இது வந்து கலர் க்ரீனு. அது என்னது? ஆரஞ்சு நினைக்கிறேன். பெருசு வரும். பாம்பு பட்டாஸ் பார்த்தீங்கன்னா அஸ்விதா கேக்கல, நான் தான் கேட்டேன். இது வந்து 90s கிட்ஸோடைய ஒரு ஃபேவரட் பட்டாஸ்னே சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பட்டாசும் வெடிச்சிட்டு ஃபைனலாக வந்து இந்த பாம்பு பட்டாசு வெடித்தா தான் வந்து ஒரு தீபாவளியே நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இது வந்து என்னோடய சாய்ஸ் தான். இதுவும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு புஷ்வான மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கலர் தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ்னு நினைக்கிறேன். மேட்ச் பாக்ஸ் இல்லை, இது வேற. ஏன்னா உள்ளே வந்து சட்டில் இது மாதிரி இருக்கோ. லாஸ்ட்டாக பிரித்து பார்ப்போம். கரெக்டாக லாஸ்ட்டாக எல்லாம் பிரித்து காட்டலாமா? நான் பிரித்து காட்டணும் சொல்லிட்டேனே. ம், தீபாவளிக்கு பிரிச்சுக்கலாண்டி. இல்லாட்டி எல்லாம் அப்படி நமத்துறோம். மழை வேற பெய்யுதுல்ல. நெக்ஸ்ட் வந்து இதுவும் எல்லாம் புஷ்வானதோ. ஆமாம், இதுவும் அந்த புஷ்வான். இதாண்டி பிக்கு எல்லாம் புஷ்வானதோ. ரொம்ப பெரிய புஷ்வானது. செம்ம பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பீகாக் பட்டாஸ். கோல்டன் பீகாக். இதுவா? இது என்னது? கோல்டன் பீகாக். இது மேலே போய் வெடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இல்லை இதெல்லாம் ஃபேன்சி ஐட்டம். பட் இது என்னன்னு தெரியல. வெடிச்சா தான் தெரியும் என்னென்னு. 100 வாலா. 100 வாலா. ஆமாம், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து 2 சாரம் வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். வெடி எப்பயுமே வந்து ஃப்ளாட்டுக்கு வெளியில் தான் வெடிக்கணும். கம்பி மத்தாப்பு புஷ்பானம் சங்கு சக்கரம் மட்டும் உள்ளேயே வெடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஓப்பனிங்க்காக 1 சாரம். கம்பி மத்தாப்பு நிறைய. கம்பி மத்தாப்பு. ஆமாம், கம்பி மத்தாப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா புஷ்பானம் சங்கு சக்கரம்லாம் வைக்கிறதுக்கு கம்பி மத்தாப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நிறைய வெரைட்டி எல்லா கலர்லயும் இருக்கும். ரெட், கிரீன், ப்ளூ, மொத்தம் 3 கலர்ஸ் தான் இருக்கும். அப்புறம் என்னது? எல்லா புஷ்வம். இதெல்லாம் பஸ் மாதிரி இருக்கு. ஆஹா, பஸ் மாதிரி தான் இருக்கும். ஏ, குட்டி குட்டி பஸ்ஸா இருக்கு. இது என்ன பட்டாசுன்னு தெரியல. ஏன்னா இது ஆக்சுவலி ஃபேன்சி, எல்லாமே ஃபேன்சியாக இருக்குது. நாங்களாம் ஃபஸ்ட்டு வச்சப்ப புஷ்வான சங்கு சக்கரம் 100 வாழை இந்த மாதிரி தான் வச்சு வெடிச்சிருந்தோம். இப்போ வந்து என்னென்னா பஸ்ஸு அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு.
இது மாடல் தான் பஸ் மாதிரி இருக்கு, இது என்னது? ஆனா சுள்ள உள்ள டீ மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். பட் இதெல்லாம் ஏதோ ஃபேன்சி வெடி தான். புஸ்வான மாதிரி வருமோ, மினி புஸ்வான மாதிரி தெரியல. இது வந்து பீகாக் ஃபேதர், இந்த பிஜிலி வெடி இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும்ல, அதோட கொஞ்சம் குட்டியான. ஆனா இதெல்லாம் புஸ்வான மாதிரி தான் இருக்கும். இது புஸ்வான மாதிரி தான், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் அந்த. இது இதுதான் ரியல் புஸ்வானம், ஃப்ளவர் பாட்ஸ் ஸ்பெஷல். ஆர்டினரி எப்பயும் வாங்குற நார்மல் புஸ்வானம். ஆனால் இதில் என்னென்னா ஒரு கலர் எதுவும் ஸ்பெஷல் பாட்ஸ் மட்டும் இருக்கு, அவ்வளோதான். அதுதான் இதில் இருக்க ஸ்பெஷல். அப்புறம் இது வந்து பென் சாட்டை. ஆமாம், சாட்டை சாட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ட்விங்கிளிங் ஸ்டார், ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு சாட்டை எரியும். ஒரு நாலஞ்சு புஸ்வானம் சங்க சக்கரம் கூட நம்ம இதில் வச்சுக்கலாம். ட்விங்கிளிங் ஸ்டார்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தான், இதுதான் எனக்கு பிடிச்ச வெடி. என்னது இந்த எது மாதிரி இருக்கிறேன், எனக்கு பிடிச்ச வெடி மேட்ச் பாக்ஸா? எனக்கு இந்த மேட்ச் பாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கம்மி பார்த்தோம்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். மேட்ச் பாக்ஸ் தான் ஈஸி, உட்காந்துட்டே வெடிச்சுக்கலாம். கம்மி இது கம்மி மாத்தாப்பு தான். கம்மி கிரீன். காமிச்சிட்டேன் சொல்லு. எல்லா பட்டாசும் இருக்கா? ஆனால் எனக்கு பிடிச்ச பட்டாசு வந்து மேட்ச் பாக்ஸ். ஏன்னா கம்மி பார்த்தா பண்ணுறப்ப அது அப்படி பட்டு பட்டுன்னு இருக்கும். அதனால இந்த மாதிரி இதுக்கெலாம் புகை மாதிரி தான் வரும். சொல்கிற மாதிரி மேட்ச் பாக்ஸ் இவளுக்கு ரொம்ப பிடிச்சது தான். அப்புறம் இதெல்லாம் அதெல்லாமே கம்மி மத்தாது தான். இதெல்லாம் கம்மி மத்தம், நிறைய கம்மி மத்தம். ஆனால் கிட்டத்தட்ட இந்த பட்டாசு நிறைய புஷ்வான தான் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் புஷ்வான தான் இருக்கும். பட்டாசு இருக்கிறப்பா பேரண்ட்ஸ் இல்லாமல் வெடிக்கவே கூடாது. ஆமாங்க, இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க எல்லாம். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சப்போஸ் ஏதாவது கையில் பட்டுருச்சுன்னா கூட டக்குன்னு தண்ணி வச்சு நம்ம அணைச்சிடலாம். அது கூட பட்டாசு வெடிச்சதுக்கப்புறம் தண்ணி முக்கிட்டு தான் எடுத்து தூக்கி போடணும். இப்போ இந்த தீபாவளிக்கு வந்த பட்டாசு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டாக பிரிச்சுருவோம். ஒன்று எடுத்து கொஞ்சம் எடுத்து தீபத்துக்கு, ஓகேவா? பாதி தீபத்துக்கு வச்சுட்டு மிச்சத்தை தான் வந்து தீபாவளி, தீபாவளிக்கு மொதல் நாள் கொஞ்சம் மறுநாள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி, எடுத்து மணி பாக்ஸில் போட்டு. எங்கள் ஸ்கூலில் தீபாவளி ரெண்டு நாள், ஃபஸ்ட் நாள் ஒரு பட்டாசு வெடிப்போம், அடுத்த நாள் பாதே பிடிச்சி இன்னொரு பட்டாசு வெடிப்போம். மணி வெடிக்க போகிறோம். அம்மாவுக்கு பிடிச்ச இந்த பாம்பு பட்டாசு மாதிரி எனக்கு இந்த பட்டாசு பிடிக்கும். இதுவும் சேஃப் தான். சில பேர் அது கம்மி பட்ட வெடிக்கிறப்ப பயப்படுங்க, அது பட்டு பட்டுன்னு இருக்கும் கையில் பட்டுருச்சு நான். அதனால நீங்கள் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். மேட்ச் பாக்ஸ் திருப்பி பாக்ஸில் போட்டு வச்சிரு. இருக்கிறதுலே எனக்கு பார்த்தது புஸ்வானம் தான் நிறையா இருக்கு. ஆனால் புஸ்வானம் வெரைட்டி ஆஃப் புஸ்வானஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வச்சிரு, இது மேலே வரிசை எல்லாத்தையும் எடுக்கு. போன தீபாவளிக்கெலாம் நாங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பட்டாசு வச்சுருந்தோம். இங்கே என்னென்னா ஒரே புஸ்வானமாக இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் புஸ்வானஸ்லாம் இருக்கும். எல்லாம் ரெண்டு ரெண்டு வாங்கணும், போன தவிர எல்லாம் ஒரே ஒரு தான் வாங்கணும். அது என்ன ஸ்பெஷல்னா, இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த பஸ் மாதிரி இருக்கிறதுல முன்னாடி இப்போல்லாம் பஸ் மாதிரி வந்துருச்சு, கார் மாதிரி வந்துருச்சு, பைக் மாதிரி நிறைய வெஹிக்கல் மாதிரிலாம் வந்துருச்சு பட்டாசுலாம். சரி, வெடிக்கும் போது பார்ப்போம் அது என்ன மாதிரி பட்டாசுன்னு. நாங்கள் வெடிக்கிறப்ப உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாரும் எடுத்து வைக்க போகிறோம். அட்வான்ஸ் தீபாவளி, தீபாவளி வெடிக்கிறப்ப நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். இப்போ நாங்கள் எல்லாம் எடுத்து வைக்க போகிறோம்.